ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெக்கம் மக்களை ஸோ இன்றைக்கும் நம்ம சினிமா அப்டேட்டில் நிறைய எக்ஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்திருக்கேன் சொல்லுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மகாராஜா படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் ஸோ மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பெரிய பிக் ப்ளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லுவான் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்து சொல்லலாம் ஆனால் அந்த கதையுமே சரி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன் பே ஸ்ட்ரக்சருமே சரி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப என்கேஜ் பண்ணுற மாதிரி அழகாக எழுதியிருந்த ஒரு படம் சொல்லுவான் இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட் கேட்டீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டேஸாக இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் வந்து நம்மளோட மகாராஜா கல கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி இருபத்தெட்டு லட்சம் வந்து நம்மளோட வேர்ல்டு வைடு வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கோடி வந்து நம்மளோட மகாராஜா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஒன் ஆஃப் த பிக் பிளாக் பஸ்டர் மூவி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா இந்த அளவுக்கு ஒரு பெரிய சட்டம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு சிங்கிள் ஹீரோ ஹண்ட்ரட் கிளப் மூவின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ரெண்டு மூணு ஹீரோட சேர்ந்து நடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹண்ட்ரட் தௌசண்ட் க்ரோஸ் போயிருக்கு பட் ஆனால் இப்போ தனியாக வந்து அவர் மொதல் மொதல் ஒரு ஹண்ட்ரட் க்ரோ கிளப் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்கி டூ எயிட் நைன் எயிட்டி அப்படிங்கிற இந்த படத்தை பற்றின அப்டேட் தான் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் ஆகுது இந்த அரௌண்ட் ஃபோர் டேஸில் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் ரூஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட இந்த படம் வந்து இருபத்தி நாலு கோடி வெறும் நாலு நாள் கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம் அண்ட் இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா சனி நாயர் வந்து எந்த படமும் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கல்கி படம் இந்த வாரமும் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னே சொல்லுவேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் ஸோ எஸ்டிஆர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் டெக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் வந்து நடிக்கப் போறாரு அடுத்து யார் கூட பண்ண போகிறாரு அப்படினா சுதா கங்குரா மேம் கூட தான் வந்து பண்ண போகிறாரு சுதா கங்குரா மேம் அண்ட் நம்மளோட எஸ்டிஆர் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அப்புறம் வந்து டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெயம் ரவி பார்த்தினா அப்டேட் தான் ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு நல்ல மூவிஸ்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க சொல்லலாம் அண்ட் அவருக்கு வந்து அது அடுத்தடுத்து வரப்பட மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய மூவிஸ்லாம் சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வர படம் வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட கணேஷ் கே பாபு இருக்காரு பார்த்திங்கன்னா படம் படம் எடுத்தார்ல அவர் வந்து அடுத்து ஒரு படம் வந்து நம்மளோட ஜெயமுறை வச்சு பண்ண போதாக சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி மூவியாக நிறைய இருக்கு சான்சஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சூர்யா சார் பற்றின ஒரு அப்டேட் தான் சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிச்சுட்டு இருக்காரு இந்த படம் வந்து நடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஆல்ரெடி இந்த விவேக் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்துட்டு இந்த படம் வந்து செம்மையாக இருக்குது அதே மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலீஸ் லிஸ்ட் வந்து நமக்கு சொல்லியிருந்தாரு அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் யார் கூட படம் பண்ண போகிறாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும் கார்த்திக் சிப்ராஜ் சார் கூட வந்து இந்த படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து யார் கூட பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் எடுத்தார் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மரல வைக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கும் ஏன்னா அந்த படத்தோட ரைட்டிங் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அவர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளோட சூர்யா வந்து ஒரு படம் பண்ணப் போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் விலங்கு சீரியஸ்ல எடுத்த நம்மளோட பிரசாந்தும் அதே மாதிரி நம்ம சூர்யாவும் வந்து சேர்றாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னே சொல்லுவேன் இதே மாதிரி அவங்களாம் நாளைக்கு நிறைய அப்டேட்டோட சந்திக்கிறேன் பை